ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தினப்படி சமையல். நவராத்திரிக்கு அம்பாளுக்கு 9 நாட்களும் நம்ம நிறைய பிரசாதங்கள் செய்வோம். இந்த மாதிரி ஈஸியான பர்ஃபி கூட செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் வர்ற கெஸ்ட்டுக்கு நம்ம சுண்டலுக்கு பதிலாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணிடலாம். வாங்க, இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சல்லட் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கடலை மாவு, ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா சலிச்சுக்கலாம். இதில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த பர்ஃபி வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் கூட ஆகாது. இப்போ முதல்ல இந்த மாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதோட பச்சை வாடையெல்லாம் போடுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டிங்கனாவே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த டைத்தில் ஒரு 1/2 கப் நெய் ஊற்றிக்கணும். நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கடலை மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உருகின நெய் எடுத்துக்கணும். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு வைக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 கம்பி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட 5-7 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம செக் பண்ணலாம் 1 கம்பி பதம் வந்திருக்கான்ட்டு. இப்போ பாருங்க, வந்துருத்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலப்பொடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த சர்க்கரைப்பாக நம்ம போட்டு கிளறணும். இது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கட்டியெலாம் ஆகாது, ஈஸியாக கலந்துடலாம். அதுக்கு நடுவில் நம்ம எந்த பாத்திரத்தில் கட் பண்ண போகிறோமோ பர்ஃபியை, அதில் நெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன மூடி மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன், உங்ககிட்ட அந்த மாதிரி தட்டு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கைவிடாமல் கலரணும். அந்த சர்க்கரை பாகில் இந்த மாவெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அது 1-8 மினிட்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது 1 கப் மாவுங்கிறதுனால சீக்கிரமே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துடுத்து. இதை வந்து அந்த பிளேட்டில் போட்டுட்டு ஜஸ்ட் 1 ட்ராப் நெய் மேலே விட்டுட்டு நம்ம இதை வந்து மோல்டு பண்ணிக்கணும். அந்த பிளேட்டோட ஷேப்புக்கு நம்ம அழகாக ஈவனாக மோல்ட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தினப்படி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற புது புது ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ இது 5 மினிட்ஸ்க்கு ஆற விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம இதை பீசஸ் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்ஃபி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. வாயில் போட்டால் உங்களுக்கு அப்படியே நல்ல கரையிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம என்றைக்கெலாம் சுண்டல் செய்யலையோ அன்றைக்கி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஓரம்லாம் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மற்றதெல்லாம் அழகாக பீசஸ் போட வரும். எல்லா ஓரங்களில் இருக்கிறதையும் எடுத்துருங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்கொயர் பீசஸாக வரும். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு, கடலை மாவு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இந்த ஸ்வீட்டை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.